புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவ்யா சம்பத். நம் செல்போனின் காலர் டியூன் தொடங்கி சோசியல் மீடியா வரை கொரோனா குறித்ததான செய்திகள் தான் பரபரப்பா பேசப்படுது. இதில் உண்மையான செய்திகள் எது, பொய்யாக பரப்பப்படும் தகவல்கள் எவை என்பதை நாம் அறிந்து கொள்வது கட்டாயம். கோழிக்கறி, ஆட்டுக்கறி, முட்டை சாப்பிட்டால் கொரோனா பரவும் என்பது தவறான செய்தி. இதனால் கோழிக்கறி விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. அசைவ உணவு எதுவாக இருந்தாலும் நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும். பச்சையாகவோ சரியாக வேக வைக்காமலோ சாப்பிடக்கூடாது. வெப்பம் அதிகமாக இருக்கும் இடத்தில் கொரோனா பரவாதா? இது தவறான புரிதல். வெப்பம் அதிகமாக இருக்கும் இடத்தில் சாதாரண வைரஸ் உயிர் வாழும் கால அளவு குறைவு. ஆனால் கொரோனா அப்படியல்ல, தட்பு வெப்ப நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் என கூறப்படுது. எனவே நாம் உஷாராயிருப்பது நல்லது. முகமூடி அணிந்தால் கொரோனா பரவாது என்று செய்திகள் பரவுகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வைரஸை மற்றவர்களுக்கு பரவ செய்யாமல் தடுப்பதற்கு மட்டுமே முகக்கவசம் பயன்படும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சீன உணவுகளை சாப்பிட்டால் அதன் பொருட்களை பயன்படுத்தினால் கொரோனா பரவும் என்று வதந்திகள் பரவுகின்றன. இவை அடிப்படை ஆதாரமற்றது. மது அருந்தினால் கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து தப்பலாம் என்பது தவறான செய்தி. இந்த மாதிரியான வதந்தியால் ஈரானில் கள்ளச்சாராயம் அருந்தி 20-க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். பூண்டும் நல்லெண்ணெயும் கொரோனா வைரஸை தடுக்குமா? பூண்டு உடலுக்கு நல்லதுதான். அதே சமயம் கொரோனாவை தடுக்கும் ஆற்றல் பூண்டுக்கோ நல்லெண்ணெய்க்கோ இல்லை என்பதுதான் உண்மை. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டாலே மரணம் நிச்சயம் என்பது வதந்தி. சிகிச்சை மூலம் குணப்பெறலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வயதானவர்களை மட்டுமே கொரோனா தாக்கும், இளைஞர்களை தாக்காதா? இது தவறான புரிதல். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் கொரோனா பரவும். நாம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்துடன் இருப்பது நல்லது. தொண்டை வறண்டால் கொரோனா தாக்கிவிடும் என்று தகவல்கள் பரவுகின்றன. தொண்டை வறட்சி என்பது கொரோனாவின் ஒரு அறிகுறிதான். ஆனால் சாதாரணமாக தொண்டை வறண்டுவிட்டாலே கொரோனா தாக்கிவிட்டது என்று அர்த்தமல்ல. வெந்நீரில் குளிப்பதால் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படாது என்பது முற்றிலும் வதந்தி. கொரோனாவுக்கு இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. எனவே சுய மருந்தினை மக்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம். காய்ச்சல், இருமல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையை அணுகுவது நல்லது. இதையும் தாண்டி சந்தேகம் இருந்தால் தமிழக பொது சுகாதாரத்துறை 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை ஒன்றை இயக்கி வருகிறது. மேலும் 104 என்ற எண்ணுக்கு அழைத்து கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.